Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த Boat Airpods ஓட unboxing and review video தான் பார்க்க போறோம். First இதோட unboxing பார்த்தறலாம். Hi friends, இந்த Airpods நான் Flipkartல ஆர்டர் பண்ணிருந்தேன், எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ இத unbox பண்ணிடலாம். சோ நான் என்ன ஆர்டர் பண்ணிருந்தேனா Boat Airdopes 131 Pro. இப்போ இந்த box ஓபன் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரமா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா வரவே இல்ல. அப்புறம்தான் தெரிஞ்சது மேல இருக்கறத இப்படி நம்ம பிரஸ் பண்ணா இந்த பக்கத்துல இருந்து அது வரும்னு. இந்த earpod box நேர்ல பார்க்கிறதுக்கு கியூட்டா இருக்கு. இந்த earpod நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஆட் பண்றேன். தென் பாக்ஸ் குள்ள வேற என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் பாக்ஸ் குள்ள யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. சி பின் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பீசஸ். தென் பாக்ஸ்குள்ள ரெகுலராக கொடுக்குற அந்த பிராண்டோட டீட்டெயிலிங்ஸ் வர பேப்பர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ இது எல்லாமே நான் திரும்ப பாக்ஸ்குள்ளேயே வச்சிடுறேன். இப்போ நான் இந்த ஏர்பாட் நல்லா சார்ஜ் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ் வருது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னுட்டு நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஆட் பண்ணுறேன். இந்த போட் ஏர்பாட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸா ஏர்டோப்ஸா ஏதோ ஒன்று நான் வந்து ஏர்பாட்னே சொல்லிக்கிறேன், எனக்கு அதான் சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஏர்பாட் பார்த்தீங்கன்னா பீட்ரான்ன்ற பிராண்டில், அது குவாரண்டைன் டேஸ் அப்போ வாங்கினது மூவிஸ் பார்க்கலான்றதுக்காக. அது அரவுண்ட் ஒரு 900 ருபீஸ் நினைக்கிறேன் நான் அப்போ வாங்கும் போது. ஸோ அதோட குவாலிட்டியும் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா சார்ஜ் நிற்காது, சார்ஜ் ரொம்ப சீக்கிரமே அவுட் ஆகிடும். ஒரு மூவி பார்த்து முடிக்கிறோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2.5-3 hours வரும், அதுக்கப்புறம் அகைன் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம லிசன் பண்ணிட்டே இருக்கும்போது பேட்டரியிலோ பேட்டரியிலோ அப்படியெல்லாம் சொல்லும், அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரியான ஒரு ஏர்பாட்ஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். பட்ஜெட் ஓரியன்டாக தான் வேணும், எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வேணாம், மீடியம் பட்ஜெட் ரேஞ்சில். பட் எனக்கு வந்து ஒரு 24 hours சார்ஜ் நின்னாலே போதும், இல்லாட்டி 48 hours அப்படி நான் வள வீசி தேடினப்ப எனக்கு என் கண்ணில் மாட்டின ஒரு ஏர்பாட் தான் இது. ஏர்டாப்போட அன்பாக்சிங் வந்துட்டு நான் ஏர்டாப்ஸ் வாங்கின புதுசில் நான் எடுத்தது. ஸோ ஒரு 1.5 months முன்னாடி இந்த ரிவ்யூ பார்ட், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்ட் வந்துட்டு நான் 1.5 months வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏர்பாடோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது 1299 ருபீஸ். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, 1.5 மாசமா நான் இதை யூஸ் பண்ணதுல எனக்கு பர்சனலி இருக்க இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் நினைச்சேன் ஒரு 24 hoursக்கு மேல சார்ஜ் நிக்கிற மாதிரியான ஒரு ஏர்பாட் வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு 2,500 இல்ல 3,000 ரேஞ்சில் இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். பட் எனக்கு வந்து பிலோ 2,000 கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த பர்டிகுலர் ஏர்பாட். ஸோ இந்த போட் பிராண்ட்லேயே வேரியஸ் ஏர்பாட்ஸ் இருக்கு, ஏர்பாட்ஸ் ஆர் ஏர்டாப்ஸ் இருக்கு. பட் எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா இதோட பட்ஜெட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1,299 ருபீஸ் இருந்தது. ஓகே, நான் 2,000 எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இதுக்கு ஐ மீன் எனக்கு வந்து இது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபு. நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏர்பாட் போட்டுட்டே ஏதாச்சும் லிசன் பண்ணிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு புக் ரிவ்யூவோ இல்லை யூடியூப்ல ஏதோ ஒரு ரேண்டம் வ்ளாகோ ஏதோ ஒன்று நான் லிசன் பண்ணிட்டு இருப்பேன்னா அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா இதுதான் வாட்டர் ப்ரூஃப் ஆச்சு சொல்லிட்டு நான் ஒன் டைம் ஆக்சுவலி ஃபேஸ் வாஷ் பண்ணேன். நான் காது காது வந்து சைட்ல தானே இருக்கு, நினையாது. ஸோ நான் இப்படி வச்சுட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், லைட்டா தண்ணி இதுல
கண்டிப்பா பட்டிருக்கோன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. இப்பதானே வாங்கணும், அதுக்குள்ள ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்களே, பாத்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் தானே பண்றோம் நம்ம, என்ன ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறோம் சொல்லிட்டு நான் வந்து அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இது ப்ராப்ளம்லாம் எதுவும் ஆகல, நல்லாதான் இருந்துச்சு. ஸோ நிஜமாவே இது வந்து வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்கு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இதுல இருக்க டச் கண்ட்ரோலும் செம ஃபாஸ்டா இருக்கு. தெரியாம கை இப்படி பட்டுட்டா கூட உடனே அது பாஸ் ஆகுது. நம்ம வீடியோ லிசன் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல மியூசிக் லிசன் பண்ணிட்டு இருக்கோம்னா டக்குன்னு டச் கண்ட்ரோல் வந்து செம்மையா இருக்கு. அண்ட் இதெல்லாம் விட எனக்கு பர்சனலி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சார்ஜ் நிக்கணும். எனக்கு வந்து போனை சார்ஜ் பண்றதுக்கே கடுப்பா இருக்கு. இதுல இதை வேற சும்மா சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி எல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஏர்பாட் வந்து வாங்கணும்னே நான் டிசைட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு வந்து ஒரு 3 days ஒன்ஸ் சார்ஜ் பண்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்க ஏர்பாட் கிடைச்சா போதும், அந்த அளவுக்கு பவர் பேக்கப் இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் வந்து இது நான் நினைச்சதை விட என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 45 hours ஆஃப் பிளேபேக் டைம். ஸோ எனக்கு 24 hours வந்தாலே நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். எனக்கு 45 hours அதுவும் இந்த பட்ஜெட்ல ஓகே வாங்கிடலாம் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நான் இந்த பர்டிகுலர் ஏர்பாட் வாங்கினது. அண்ட் இதுல வேரியஸ் கலர்ஸும் இருக்கு. எனக்கு இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இது எடுத்தேன். அண்ட் இந்த ஏர்பாட் வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு. டிசைனும் பார்க்க ஒரு மாதிரி கேர்லியா, ஒரு நல்ல ஒரு பிரீமியம் லுக் மாதிரி இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு பீஸ்ட்ன்ற ஒரு மோட் இருக்கு, இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அந்த மோட் வந்துட்டு இயர்பாட்ல 3 வாட்டி நம்ம கண்டினியூஸா இப்படி டேப் பண்ணோம்னா அந்த பீஸ்ட் மோட் வந்து ஆன் ஆகுது. பட் எனக்கு அதுல பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகல. என்ன பீஸ்ட் மோடு என்ன நார்மல் மோடு எனக்கு தெரியல. பட் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு தெரிய வந்தது அது கேமிங் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மணிக்கணக்கா உட்காந்துட்டு, அந்த அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் மோடு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் நான் பிளே பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அதனால அந்த பீஸ்ட் மோடு வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு தேவையில்லாத மோடு தான். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆனாலும் ஃபுல் சார்ஜ் வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகும்னா எனக்கு வந்து ஒரு 1.5 hours டு 1 hour 45 minutes எனக்கு வந்து இது ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அந்த ஒன்ஸ் நான் ஃபுல் சார்ஜ் பண்ணா எனக்கு வந்து ஒரு 1 week to 10 days வரைக்கும் நிக்குது. ஸோ இது விஷயம் வந்து எனக்கு இந்த ஏர்பாட்ல ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்ணி பேசுற வாய்ஸ் கால்ஸோட கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்கு. இந்த ஏர்பாட்ல எனக்கு மைனஸா ஃபீல் ஆகுற விஷயம் நான் இப்ப சொல்றேன். இந்த ஏர்பாட் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்னா இதுல வந்துட்டு ஒரு லைட் அடிக்குதா தெரியுதா, இது வந்து பிளிங்கிங்லயே இருக்கு. ஸோ இந்த பிளிங்கிங் வந்து எனக்கு நைட் டைம்ல தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. நைட் டைம்ல இப்ப இப்படி ஏர்பாட் இப்படி போட்டுட்டு இப்படி தூங்குவோம் இல்லையா, இப்போ கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்க வால்ல வந்துட்டு அந்த லைட் நல்லா பிளிங்க் ஆகுது. என்னடா இந்த இத்தனூண்டு லைட்டுக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா நைட் டைம்ல வந்துட்டு யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் அந்த லைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஃபுல் டார்க்னஸோட இருக்கிற ரூம்ல தான் அப்படி டிஸ்டர்ப் ஆகும். இன்கேஸ் நைட் லேம்ப்லாம் வச்சு தூங்குறோம்னா அவங்களுக்கு அது அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாது. என்னோட ரூம் ஃபுல் டார்க்னஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் ஏதோ ஒரு மூலையில எனக்கு வந்துட்டு லைட் இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த வால்ல ஒரு நல்ல பெரிய ரவுண்டாவே எனக்கு தெரியும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குமா, அது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஸோ இது ஒண்ணுதான் எனக்கு இதுல பிடிக்கவே இல்லை, அந்த பிளிங்கிங் வந்துட்டு. இதே பிளிங்கிங் எனக்கு பீட்ரான்லயே இருந்துச்சு. பட் அது இவ்வளவு தூரம் எல்லாம் எனக்கு எல்இடி லைட் இவ்வளவு தூரம் எல்லாம் ஃபிளாஷ் ஆகாது. இது என்னமோ கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த லைட்டிங் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பு. இது எதுக்கு நீ இவ்வளவு ஓயாம எரிஞ்சிட்டு இருக்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தவிர வந்துட்டு மைனஸா சொல்லணும்னா ஆக்சுவலி வேற எதுவுமே இல்லை. இது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆறது. மற்றபடி இது வந்து பர்சனலி எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஏர்டாப்ஸ். எஸ் கரெக்டா சொல்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு டெக் ரிவ்யூலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூ தான் நான் சொன்னேன். ஒரு பேசிக்கா யூஸ் பண்ற ஒரு ஆளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களை வேற ஒரு வீடியோல
வேற ஒரு கெட்டப்ல வரேன். கெட்டப்னா ஐ மீன் சா ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு என்னோட முடி வந்து கொஞ்சம் ஓவராகவே வளர்ந்துருக்கு இல்லையா, கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு நியூ ஹேர் கட்டிங் பண்ணிட்டு வரேன், அண்டு ஹேர் கலரிங்கும் நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை கலர் வந்து ஒரு டெம்பரரியாக கலரிங் பண்ணி பார்க்கணும், அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும், நம்ம ஃபேஸ்க்கு வந்து அது செட் ஆகுமா இல்லை கலர் கோழி மாதிரி ஆயிடுறோமா இல்லையா அப்படின்றத எனக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. பட் இது வரைக்கும் நான் ஹேர் கலரிங் அப்படின்னு போனதே இல்லை, பட் இப்போ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிற அடுத்த நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து பார்லர் போறேன், ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் கட்டிங் பண்ணிட்டு வர போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு ஒரு லுக் சேஞ்ச் ஓவர் நினைச்சு நான் ஒன்று ட்ரை பண்ண போறேன். அது வந்து எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல, இருக்கிறத விட மோசமாக போதா இல்ல கொஞ்சம் நல்லா வரப்போதா எனக்கே தெரியாது. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கலரிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து பாக்குறேன். Okay, bye. And in the pure, and in the earpod vandittu naalike na vandu video pannumbodhu ammanusha sound ella kekum. Okay. வந்துட்டு வேரியஸ் நம்பர்ஸ், ஸோ இந்த போட் பிராண்ட்லயே வேரியஸ் கலெக்ஷன் வேரியஸ் ஏர்பாட்ஸ் இருக்கு, ஏர்பாட்ஸ் ஆர் ஏர்டாப்ஸ் இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீமியம் லுக், ப்ரீமியம்னா ரொம்ப ஹைஃபை இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு இதோட லுக் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு.